بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்து ஒரு சகோதரர் நான் குர்ஆன் ஓதி இறுதியில் முடிக்கும் பொழுது சூரத்துன் நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இந்த சூராவிற்கு கீழே சில அரபு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. இதை நாம் ஓத வேண்டுமா? இதனுடைய பொருள் என்ன என்பதாக அவர் கேட்டிருக்கின்றார். சகோதரரே, சூரத்துன் நாஸ் முடியும் பொழுது குர்ஆன் முடிந்து விடுகிறது. இதற்கு கீழ் குர்ஆன் கிடையாது. அதற்கு கீழ் இருப்பது ஒரு சிறிய துவா. குர்ஆனை ஓதி முடிக்கும் பொழுது அந்த துவாவை ஓதிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பதாக நினைத்து எழுதப்பட்ட துவா தானே தவிர, இதை நீங்கள் ஓதித்தான் ஆக வேண்டும் என்றோ, ஓதாமல் சென்றால் நீங்கள் குற்றம் பிடிக்கப்படுவீர்கள் என்றோ எதுவுமே கிடையாது. அல்லாஹும்மா ஆனிஸ் வஹ்ஷதி ஃபீ கப்ரி, யா அல்லாஹ், கபரிலே தனிமையான இடத்திலே எனக்கு இந்த குர்ஆனை நீ நண்பனாக ஆக்கி கொடு. யா அல்லாஹ், இரவிலும் பகலிலும் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. இவ்வாறு அந்த துவாவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பல்வேறு ஹதீஸுகளினுடைய பொருளை அந்த துவாவிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றது, அவ்வளவுதான். இது நேரடியா ஹதீஸினுடைய வாக்கியமும் கிடையாது. நீங்கள் ஓதாவிட்டால் இதற்கு குற்றமும் கிடையாது. நீங்கள் ஓதித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது. நீங்கள் நாடினால் இதனுடைய பொருள் இதுதான். பொதுவாக குர்ஆனை ஓதி முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள், யா அல்லாஹ், எனக்கு நான் ஓதக்கூடிய இந்த குர்ஆனை கபரிலே எனக்கு நண்பனாக ஆக்கிவை. ஏனென்றால் அது விருட்சியினுடைய இடம், வெறுமையின் இடம். அந்த நேரத்தில் நான் தனியாக இருப்பேன். அந்த தனிமையை தீர்க்கும் விதமாக இந்த குர்ஆனை எனக்கு நண்பனாக்கி கொடு. இரவு பகலாக அதை ஓதக்கூடிய பாக்கியத்தை தா. நான் குர்ஆனில் ஓதியவைகளில் தவறு இருந்தால் அதை நீ மன்னித்து விடு. இவ்வாறு நான் பொதுவாக குர்ஆனை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்யலாம். இது ஏற்கப்பட்ட ஒன்று. இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.